கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும். என்ன வந்தாலும் நம்புவேன், அதிகாரம் 58 வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. Therefore, my beloved brethren, be steadfast, unmovable, always abounding in the work of the Lord. For as much as you know that your labor is not in vain in the Lord. Amen. இங்கே பார்க்கிறோம், நாம் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. So whatever we do for the Lord, we should know we will be getting our reward. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். He is a rewarder of them that seek him diligently. அவரை ஊக்கமாக தேடும் பொழுது நிச்சயமாக பலனளிப்பார் என்று நாம் விசுவாசித்து அவரை சேர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6:10 கூட நம்ம வாசிக்கிறோம், we read in Hebrews 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10, ஹீப்ரூ 6:10. For God is not unrighteous to forget your work and labor of love which he have showed toward his name in that he have ministered to the saints and do minister. பரிசுத்தமானவர்களுக்கு செய்கிற அந்த ஊழியத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ அவர் நீதி உள்ளவர், நம்முடைய பிரயாசத்துக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார். லூக்கா 14:14 வாசிக்கிறோம், அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். 13, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர் தேழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர் தேழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். அப்போ இங்க ஒருவேளை ரிவார்டு இல்லைன்னாலும் பரலோகத்துல நிச்சயமாக நமக்கு ரிவார்டு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஈவன் வாட் எவர் ஒர்க்ஸ் வி டூ, சம்டைம்ஸ் இட் மே நாட் வி மே திங்க் தட் வி ஆர் நாட் ரிவார்டட், பட் இன் இட்டர்னிட்டி ஷுவர்லி வி வில் பி சீயிங் த ரிவார்ட் ஆஃப் அவர் லேபர். அதனால்தான்
வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 நாம் வாசிக்கிறோம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு Revelation 14:13. And I heard a voice from heaven saying unto me, Write, Blessed are the dead which die in the Lord from henceforth. Yea, saith the Spirit, that they may rest from their labors, and the works do follow them. Their works do follow them. ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்கிறோம். தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்தப்போ இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க பிரயாசப்படுறாங்க. அவங்க மரிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாக அவர்கள் மரிக்கும் பொழுது அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோட போம். அதனாலதான் வெளிப்படுத்தல நம்ம கடைசியில வாசிக்கிறோம், நான் சீக்கிரமா வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதனால நிச்சயமாகவே பலன் உண்டு. அதனால நாம் செய்கிற பிரயாசங்கள்ல உறுதியாக இருந்து அதிலே பெருகுவோமாக. ஸ்தோத்திரம் அப்பாவுமே, துதிக்கிறோம் 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 இந்த வசனத்தின் மூலமாக. ஆண்டவரே, நீர் எங்களை தைரியப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இன்னும் உமக்காக ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட உறுதியாக உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க பெருக ஆண்டவரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. Good morning. Have a good day. God bless you.